நெஞ்சில் துணிவு இருந்தால். ஆக்சுவலி வந்து இப்போ நீங்கள் பார்த்தது செகண்ட் வெர்ஷன், ஒரு ரெண்டு வெர்ஷனாக எடிட் பண்ணும்போதே ஸோ ஹீரோயின் இல்லாமல் ஒரு வெர்ஷன் பண்ணணும். ஏன்னா கதைக்கு ஹீரோயினி தேவை அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை. பட் கமர்ஷியலுங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக சில ரீசன்ஸ்க்காக ஹீரோயினியோட போர்ஷன்ஸ் வச்சுருந்தோம். பட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் இந்த மூணு நாளாக படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப லேக்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீசனும், இண்டோல் பிளாக் வரும்போது கதை எதை நோக்கி மூவ் ஆகுதுன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு ரீசனும் எனக்கு நிறைய ஃபீட்பேக் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் வெர்ஷன் பார்க்கும்போது அது சரியாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட் வெர்ஷனை வந்து மறுபடியும் சென்சார் பண்ணி இப்போ நாங்கள் ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து இந்த வெர்ஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சப்போர்ட் பண்ணாங்க. என் கூட இந்த அஸ்டன்ஸ், என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, ஸோ எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் ஃபஸ்ட் டேலேருந்து ஒரு 15 days இந்த படத்துக்காக மெஹரீன் எங்களோட வந்து ஒர்க் பண்ணாங்க. மிகப்பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மெஹரீன்கிட்ட. சாரி சுச்சுவேஷன், இந்த படம் வந்து எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அது வந்து தகும். ஸோ மெஹரீன்கிட்ட எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி. ஸோ உங்களுடைய போர்ஷன்ஸ் இந்த படத்துலேருந்து இந்த கதையோடைய வேகத்தை கம்மி பண்ணுறதுனால அது என்னுடைய மிஸ்டேக் தான். பட்டு அதை இப்போ வந்து எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 20 minutes ட்ரிம் பண்ணியிருக்கோம். கிளைமேக்ஸ் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு சீன் மட்டும் பத்திரிக்கையிலே எழுதியிருந்தாங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இன்னொரு செகண்ட் பார்ட் மாதிரி ஆரம்பித்து படம் ஆரம்பிக்க போகுதுன்னு நினச்சா வந்து மறுபடியும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருந்தாங்கன்னு. ஸோ அந்த விமர்சனத்தையும் ஏற்றுக்கிட்டு படம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சதோட படத்தை முடிச்சிருக்கேன். பார்ட் 2 உண்டான அந்த லீடை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இண்டோல் பிளாக்கோடைய பொசிஷனை வந்து ஃபஸ்ட்டு வந்து இண்டோல் பிளாக்கு பொசிஷன் வேறு, இப்போ வந்து விக்ராந்த் ஜெயிலில் உட்காந்துருக்கும்போது ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு இண்டோல் பிளாக் மாற்றி அமைச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 minutes, செகண்ட் ஆஃப் ஒரு 50 minutes, ஒரு டோட்டலாக 1 hour சென்சார் சர்டிஃபிகேட் இந்த கார்டோடு சேர்த்து 1 hour 50 minutes. இந்த வருஷம் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும் நான் நம்புகிறேன். எத்தனையோ படங்கள் தமிழ் சினிமாவில் மெல்ல திறந்தது. கதவு, பன்னீர் புஷ்பங்கள், குசிலாம் ஒரு 20 minutes ஆஃப்டர் ரிலீஸ் வந்து ரிமூவ் பண்ணாங்க. வெயில் படம்லாம் ஒரு 1/2 hour ரிமூவ் பண்ணாங்க. ஸோ சில சமயம் நம்ம எழுதும்போது தெரியாது, படம் பார்க்கும்போதும் கூட நம்மளால் உணர முடியாது. ரசிகர்களோடு பார்க்கும்போதும் நமது பத்திரிகையாளர்கள் விமர்சனங்களும் ரொம்ப சரியாக அமையும் போது அதை நம்ம ஏற்றுக்கணும். ஸோ அப்படி ஏற்றுக்கிட்டு இந்த படத்துலேருந்து ஒரு 20 minutes நான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாத்திகா. நெஞ்சில் துணிவு இருந்தால் படத்தில் வந்து நான் விக்ராந்தோட பேராக பண்ணியிருக்கேன் அண்ட் சந்தீப்போட சிஸ்டரோட பண்ணியிருக்கேன். பேசிக்லி ஐ எம் அ சைல்டு ஆர்டிஸ்ட். ஸோ இது வந்து ஹீரோயினா என்னுடைய முதல் படம். சுசீந்திரன் சார் வந்து ஆல்ரெடி நான் நான்மஹானில் தான் ஃபஸ்ட் ஒர்க் பண்ணேன் அண்ட் பேக் டு பேக் ஐவ் பின் ஒர்க்கிங் வித் ஹிம். இந்த படம் வந்து பைலிங்குவல், தமிழ் அண்ட் தெலுங்குவில் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஹீ இஸ் கிவிங் மீ. ஸோ ஒரு படமாக இது பார்க்கும்போது ஒரு நல்ல என்கேஜிங் த்ரில்லராக கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூல் வாட்ச் அண்ட் லவ் திஸ் ஃபிலிம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க் யூ. ஹாய் இன் அண்ட் அவுட் சினிமா வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிஷ் உத்தமன். நெஞ்சில் துணி விருந்தால் படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு. சுஷீந்திரன் சார் டைரெக்ஷனில், சந்தீப் கிஷன், விக்ராந்த் லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நான் மெயின் வில்லன் பண்ணியிருக்கேன். சுஷீந்திரன் சாரோட படத்தில் எல்லாமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியும் ஃபேமிலியை பற்றியும் வந்து கண்டிப்பாக பயங்கர டீப்பாக சொல்லியிருப்பாருங்கிறது அதே இது இந்த படத்துலேயும் இருக்குது. நான் மகானல்ல பாண்டி நாடு படங்களை மாதிரியே அதை தொடர்ந்து இப்போ நெஞ்சில் துணி விருந்தால். ஃப்ரெண்ட்ஸோடு போங்க, தியேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் என்னோடய படங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தை பார்த்தும் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன் அண்ட் அவுட் சினிமா. ஹாய் வியூவர்ஸ், சினிமா பற்றின விஷயங்களை தெரிய இன் அண்ட் அவுட் சினிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Please subscribe to In and Out Cinema. In and Out Cinema க்கு subscribe பண்ணுங்க. In and Out Cinemaவை subscribe பண்ணுங்க. In and Out Cinemaக்கு subscribe பண்ணுங்க. In and Out Cinemaவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட் பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் In and Out Cinema subscribe பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.